वेलकम टू टाइम स्क्वायर आईएएस अकाडमी नम चैनल पाकरवंगा लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा मरकाम सब्सक्राइब पन्नुंगा अप्पडिये पक्कत्तुल इरुक्क बेल आइकान क्लिक पन्नुंगा इप्पो नाम एन्ना पाक्क पोरोम्ना नाइन्थ साइंसल 22वां लेसन 2 मार्क 5 मार्क पाक्कलाम रोम लेटर 7 कील काण्पनवच्चै वरैयरु नंबर 1 नोय किरुमि नंबर 2 बैक्टीरिया पेच्चुकल नंबर 3 प्रियान्गल नंबर 4 नोय एदिर्प्पु तडुप्पूसि नोय किरुमि इदिलिरुंदु स्टार्ट पन्नि उरुवाक्कप्पडुम पोरुल इदु मुडि स्क्रीन्शॉट एडुत्तुक्कोंगा इदु फर्स्ट क्वेश्चन का आंसर रोम लेटर 8 सुरुक्कमाग विडियले फर्स्ट क्वेश्चन विरियान मत्रुं विरियाईडु वेरु विड़ुत्तुग फर्स्ट पॉइंट एलिय वैरस अदलंद स्टार्ट पन्नी उन्डाक्कु इन्जाने इदु मुडे स्क्रीन्शाट एरुत्तुकोंग इदु फर्स्ट क्वेश्चन कान आंसर सेकेंड क्वेश्चन मलेरिया ओट्टुनियिन कडत्तियिन पेयर यादु तींगाना मत्रुं सावु केदुवान मलेरियावै परप्पुम मलेरिया ओट्टुनि चित्रिनत्तिन पेयरै एल्दुग पेज नंबर 272 एडुत्तुकोंग मलेरिया अंद हेडिंग कीळ नालावन लाइनल पारुंग प्लास्मोडियम एन्र अदिलिरुंदु स्टार्ट पन्नि पेज नंबर 273 वगैगल सेकंड क्वेश्चन का आंसर थर्ड क्वेश्चन मूवगे आंटीजन एन्राल एन्ना इंद वगे आंटीजन पयन्पडुत्ति तडुक्कप्पडुम नोयगलै कुरिप्पिडुग पेज नंबर 278 एडुत्तुकोंग टीपीटी मूंजु नोय तडुप्पु अंद हेडिंगले इदु ओरु अदिलिरुंदु स्टार्ट पन्नि पयन्पडुगिरदु इदु मुडि थर्ड क्वेश्चन का आंसर फोर्थ क्वेश्चन श्वास मंडलतोडु तोडर्वुडैय अधिक नाट्कल काणप्पडुम नोयगलै पेयरिडुग आंसर कास नोय कक्कुवान इरुमल साधारण सली இது வந்து எழுதிக்கோங்க இது फोर्थ क्वेश्चन का आंसर फिफ्थ क्वेश्चन வாந்தி பேதியினை ஏற்படுத்தும் நுண்ணுயிரிகளின் பெயர் என்ன இதை தடுக்கும் ஏதாவது ஒரு முறையை தருக ரோட்டா வைரஸ் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உண்ணுதல் இது முடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது फिफ्थ क्वेश्चन का आंसर सिक्स्थ क्वेश्चन इरु साधारण कोसुकल मत्रुं अवैगल परपुम नोयगलें पेरुगले तरुग कोसुवीन पेर उन्डाकुम नोय आ पेन अनाबलिस कोसु अदलंद स्टार्ट पने चिकन कुन्या इदु मुडे स्क्रीन्शाट एडुत्तुकोंग इदु सिक्स्थ क्वेश्चन का आंसर रोम लेटर 9 விரிவாக விடையளி ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாக்டீரியாவின் வடிவத்தின் அடிப்படையில் அதனுடைய வகைகளை பற்றிய ஒரு தொகுப்பினை தருக பேஜ் நம்பர் 265 எடுத்துக்கோங்க பாக்டீரியாக்களின் வடிவங்கள் அந்த டிங்கில வடிவங்களை அடிப்படையாக கொண்டு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பாக்டீரியாக்களின் வடிவங்கள் இந்த படம் வரையுங்க இது முடி ஃபர்ஸ்ட் क्वेश्चन का आंसर सेकेंड क्वेश्चन विवसायम मत्रुं तोलीच्चालैगलेल नुन्नेरिगलें पंगिने विवरी पेज नंबर 267 एडुत्तुकोंग उयिरी उरंगलाग नुन्नेरिगल अंद डिंगिल निलत्तिल उल्ल अदिलिरुंदु स्टार्ट पन्नि पोन्रवै इदु मुडि फर्स्ट पॉइंट पेज नंबर 268
உயிரிய கட்டுப்பாட்டு காரணிகளாக நுண்ணுயிர்கள் அந்த இடிங்கீழ தாவரங்களுக்கு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தெளிக்கப்படுகிறது. இது முடி செகண்ட் பாயிண்ட். இது வந்து செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன், பல்வேறு வகையான வைரஸ்களை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பேஜ் நம்பர் 266 எடுத்துக்கோங்க. வைரஸ்களின் வகைகள் அந்த இடங்கீழ. ஃபஸ்ட் பாயிண்ட் தாவர வைரஸ், செகண்ட் பாயிண்ட் விலங்கு வைரஸ், தேர்ட் பாயிண்ட் பாக்டீரியா வைரஸ். அதில் இந்த படம் வரைஞ்சிக்கோங்க, பாக்டீரியா அழைப்பு வைரஸ். இது முடி தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபோர்த்து க்வெஸ்சன், புதிதாக பிறந்த குழந்தை முதல் 12 மாத வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனோட்ட அட்டவணையை பரிந்துரை செய்ய. ஏன் இந்த அட்டவணையை பின்பற்றுவது அவசியமாகிறது? பேஜ் நம்பர் 278 எடுத்துக்கோங்க. மூணாவது லைனில் பாருங்கள், குழந்தைகளை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுட்டி காட்டுகிறது. இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட். அது கீழே அட்டவணை பாருங்கள், குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனோட்டல் அட்டவணை. இது முடி ஃபோர்த்து க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ரோம லெட்டர் 11, சிந்திக்கும் திறனை அடிப்படையாக கொண்ட கேள்விகள். ஃபஸ்ட் க்வெஸ்சன், தொற்றக்கூடிய நோய்கள் உனது பள்ளி வளாகத்திலிருந்து அதனை குறைப்பதற்கு நீ எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பரிந்துரை செய்க. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், தேஜஸ் டைபாய்டு என்ற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், சச்சின் காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இவ்விரு நோய்களும் எந்த நோய் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும், ஏன் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்? காசநோயின் பாதிப்புகள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடுமையானது. இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.